அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அடுத்த டெஸ்ட்டுக்கான பிளான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் டெலிகிராமில் இன்ஃபார்ம் பண்ணலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. பட் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருந்தேன். கடைசியாக நடந்த டெஸ்ட் நம்பர் 17 ரிவிஷன் டெஸ்ட்டில் டாப் ஸ்கோர் பண்ணவங்களோட ரேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? சில பேர் கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க டெலிகிராமில். சார், நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியவே இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரே டைமிங் தான். ஸோ டைமிங் சேஞ்ச் ஆனாலும் நான் வந்து டெஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டெஸ்ட்டையும் நான் க்ளோஸே பண்ணல, சரியா? நைட்டு வரைக்கும் டைம் கொடுத்து 10 மணிக்கு மேலே தான் நான் அது க்ளோஸே பண்ணேன், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் படாதீங்க. எங்கே எழுதணும், எப்படி எழுதணும்னு சொல்லியாச்சு, அங்கே போய் பார்த்துருக்கலாம். நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஏதாவது ஒரு டைமில் போய் பார்த்துருக்கலாம், சரியா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நான் வந்து இதை எடுத்து கொடுத்து இதை பார்த்து ஓகே அப்டேட் பண்ணியாச்சு எழுதுங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் போய் எழுதுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ப்ராசஸ் தானே? நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் டெஸ்ட் அப்டேட் பண்ணியாச்சு எழுதுங்க, எழுதுனதுக்கப்புறம் ரேங்க், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு நாள் வந்து ஒரு மெசேஜஸ் வந்து அங்கே கொடுக்கலன்னா, ஸோ சில பேருக்கு இதுதான் தேவைப்படுது, மோட்டிவேஷன். அவங்க பின்னாடி இருந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸோ எழுதுங்க பண்ணுங்கன்ட்டு அப்படி சில கேட்டகரி இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு மாறிடுங்க, சரியா? ஸோ நான் எப்படியும் இருப்பேன், பின்னாடி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், நீங்கள் படிங்கன்னு சொல்ல தான் போகிறேன், சரியா? அதனால் வந்து ஒரி பண்ணாதீங்க, நான் அப்டேட் பண்ணுறேன், சரியா? மிஸ் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட்டில் அன்றைக்கே கூட கேட்டிருக்கலாம், சார் இதில் டெஸ்ட் போட்டிங்களா இல்லையான்ட்டு, அப்படி கூட யாரும் கேட்கல, சரியா? ஏன்னா எழுதுகிறவங்க அவங்க பாட்டுக்கு எழுதிட்டு போயிடுறாங்க, இங்கே வந்து சொல்லணும் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க, எழுதிக்கிட்டே இருப்பாங்க, படிப்பாங்க, வருவாங்க, எழுதிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு சில பேர் நீங்கள் வந்து எழுதிங்கன்னா அப்போ பிளான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு 1 by 1 லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தமிழும் ஆட் ஆகுது. ஸோ எப்படி எழுதணுங்கிறதும் எந்த கோர்ஸ் எழுதணுங்கிறதும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சிம்பிளான விஷயம்தான், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான நியூ பேட்சஸ் பற்றின ஒரு அப்டேட்டும் நான் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து கொடுக்குறேன். அண்ட் வீடியோ கிளாஸ் பேட்ச்னை பற்றி அப்டேட்டும் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். சரி, யாராவது புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வாங்காமல் இருந்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ் புக் இல்லாதவங்க தமிழ் புக்கையும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க, சயின்ஸ் புக் இல்லாதவங்க சயின்ஸ் புக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன புக்ஸ் வேணுமோ அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சோஷியல் சயின்ஸ் புக்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது, எப்படி ஆர்டர் பண்ணுறது, இப்போ 15% ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்க்ரீனில் கீழே தெரியுது இல்லையா, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே. ஸோ லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அவைலபிளாக இருக்கிறது பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.